அமெரிக்க தமிழ் வானொலியின் தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு முடக்கத்தால் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிடும் நோக்கில் நன்றே செய் என்ற உதவித்தொகை திரட்டும் நிகழ்ச்சியை நடத்தியது அமெரிக்க தமிழ் ஊடகம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டு தீயில் 84 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒரு பெருநிறுவனம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளது. மியான்மரில் ரோஹிஞ்சா முஸ்லிம்களின் இனப்படுகொலையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பன்னாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சோலோ என்று அழைக்கப்படும் யூரோப்பியன் சோலார் ஆர்பிட்டர் என்ற சூரிய சுற்றுவட்ட கலன் ஜூன் 15 தனது தற்போதைய சுற்றுவட்ட பாதையில் சூரியனுக்கு நெருக்கமான புள்ளியை அடைந்தது. அமெரிக்க தமிழ் வானொலியின் உலகச் செய்திகளை வாசிப்பது விஜி அழகர், யாமினிராஜ், சண்முகப்பிரியா, தேவேந்திரன் மற்றும் ஜான் கண்ணன். முதலில் உலகச் செய்திகள். தமிழ்நாட்டின் ஊரடங்கு முடக்கத்தால் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிடும் நோக்கில் நன்றே செய் என்னும் உதவித்தொகை திரட்டும் நிகழ்ச்சியை அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஒரு அங்கமான அமெரிக்க தமிழ் வானொலி அமைப்பு நடத்தியது. 6 நாடுகளிலிருந்து 20 மேற்பட்ட கலைஞர்களை கொண்டு இந்த கலை நிகழ்ச்சியை முழுவதும் இணையதளத்தின் வழியாக வடிவமைத்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கனடா மற்றும் அமெரிக்கா என 6 நாடுகளிலிருந்து ஜூம் செயலி வழியாக கலந்து கொண்டு கலைஞர்கள் இந்த பெரும் முயற்சிக்கு பெருமை சேர்த்தனர். உலகெங்கும் இருந்து தமிழ் மக்கள் இந்த முயற்சிக்கு நன்கொடை அளித்து ஆதரவு கொடுத்தனர். தமிழகத்தில் இருந்து நடிகர் மற்றும் இயக்குனர் தம்பிராமையா, முன்னணி மக்களிசை மற்றும் திரையிசை நட்சத்திரங்களான அந்தோணிதாசன், செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, ஆந்தக்குடி இளையராஜா, தேவன் ஏகாம்பரம், விஜய் தொலைக்காட்சி சூப்பர் சிங்கர் வெற்றியாளர் மூக்குத்தி முருகன், பொம்மலாட்ட கலைஞர் மு கலைவாணன், மக்களிசை பாடகர் சூரியராஜ், ஸ்ரீ சகோதரிகள் ஸ்ரீ சக்தி, இலங்கையிலிருந்து வீணை கலைஞர் வாகிசன் மற்றும் குழுவினர் ஆனந்த் செந்தூரான், பாடகி சாகித்யா கஜமோகன், சிங்கப்பூரிலிருந்து பாடகர் இளமாறன் நடராஜன், கனடாவிலிருந்து பாடகி சின்மயி சிவக்குமார், கலிபோர்னியாவிலிருந்து பாடகர் மருது பாண்டியன், மலேசியாவிலிருந்து அறிவிப்பாளர் பாடகர் கவிமாறன் கலைமாறன், சுரேஷ், லாரன்ஸ், மதுரையிலிருந்து சிலம்பம் ஆசான் விக்ரம் மற்றும் அவரது மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நன்றே செய் நிகழ்ச்சி பற்றிய தனது கருத்தினையும் வாழ்த்தினையும் திரு அந்தோணிதாசன் பின்வருமாறு கூறினார். அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழர்கள் மூச்சு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாடகர் அந்தோணிதாசன். 14 வந்து நமது ஊனமுற்ற மக்களுக்காக கொரோனா நிவாரண நிதி திரட்டி ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணணும். 6 நாட்டை சேர்ந்த கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்த அத்தனை நண்பர்கள், அமெரிக்கா தமிழ் வானொலி நிலைய அத்தனை சொந்தங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி மகிழ்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் என்ன நினச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டதன் மூலமாக எனக்கு ரொம்ப ஒரு மன ஆறுதல் கொடுத்துருக்குது. அதே மாதிரி மற்ற 6 நாடுகளில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை கலைஞர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தமிழக கலைஞர்கள் சார்பாக கூறி மகிழ்கிறோம். வாழ்த்துக்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறையா தமிழர்கள், தமிழ் மக்கள் முன்னேற்றத்துக்காக அமெரிக்கா வானொலி, தமிழ் வானொலி சிறப்பான பல செய்தி செயல்களை செய்ய வேண்டும். அதுக்கு நாங்களும் உலக கலைஞர்களும் எப்பொழுதும் ஒத்துழைப்பாக இருப்போம்னு இந்த வேளையில் கூறி மகிழ்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழர்கள் மூச்சு நிறுவனத்திற்கு. நன்றி. இந்த நிகழ்ச்சியின் பதிவினை காண www.americantamilradio.com என்ற இணையதளத்திற்கு செல்லவும். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டு தீயில் 84 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒரு பெருநிறுவனம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் மிகவும் மோசமான கார்ப்பரேட் குற்றமாக இந்த சம்பவம் கருதப்படுகிறது. 2018 கலிபோர்னியாவில் பெரும் அழிவை ஏற்படுத்திய காட்டுத்தீ உருவானதற்கு தங்களது நிறுவனத்தின் தவறே காரணம் என பசிபிக் கேஸ் மற்றும் எலக்ட்ரிக் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. மின் பகிர்மான இணைப்புகளை அந்த நிறுவனம் முறையாக பராமரிக்காததால் காட்டுத்தீ உண்டானது. நீதிமன்ற விசாரணையின் போது காட்டுத்தீயில் இறந்தவர்களின் பெயர்களை நிறுவனத்தின் தலைமை நிர்வாகிக்கு தெரிவிக்கும் விதமாக நீதிபதி சத்தமாக வாசித்தார்.
இந்த குற்றத்தை செய்ததற்காக அந்நிறுவனத்துக்கு 3.5 மில்லியன் டாலர்கள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் யாருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை. காட்டுத்தீயில் இறந்தவர்களின் பெரும்பாலோர் வயதானோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். நிறைய பேரின் உடல்கள் எரிந்த நிலையில் கார்களில் கண்டெடுக்கப்பட்டன. தங்களது அக்கம் பக்கத்தினருடன் தப்பித்துச் செல்லும் போது காட்டுத்தீயில் சிக்கி அவர்கள் இறந்துள்ளனர். மியான்மரில் ரோஹிஞ்சா முஸ்லிம்களின் இனப்படுகொலையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பன்னாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் மீதான இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கடந்த மாதம் சர்வதேச நீதிமன்றத்தில் மியான்மரின் நடைமுறை தலைவர் ஹாங் சான் சூச்சி நேரில் ஆஜராகி விளக்கமளித்தும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2017 மியான்மரில் எடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் பொழுது 1000கணக்கான ரோஹிஞ்சாக்கள் கொல்லப்பட்டனர். 700,000-க்கும் மேற்பட்டோர் வங்கதேசத்துக்கு தப்பிச் சென்றனர். இந்த இனப்படுகொலை நடவடிக்கைகள் மீண்டும் நிகழலாம் என ஐநா விசாரணையாளர்கள் எச்சரித்துள்ளனர். ரோஹிஞ்சா மக்களை குறிவைத்து நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக கொண்ட ஆப்பிரிக்க நாடான காம்பியா பன்னாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ரைகைன் மாகாணத்தில் இருந்த தீவிரவாத அச்சுறுத்தலை தடுக்கவே ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மியான்மர் தரப்பு கூறி வந்தது. பன்னாட்டு நீதிமன்றத்தில் ஆஜரான ஹாங் சான் சூச்சி அரசாங்கத்தின் பாதுகாப்பு நிலையங்களை ரோஹிஞ்சா போராளிகள் தாக்கியதால் தூண்டப்பட்ட உள்நாட்டு மோதல் என்று மியான்மரில் நடந்த வன்முறையை விவரித்திருந்தார். மியான்மர் அரசாங்கத்துக்கு உட்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி இனப்படுகொலையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பன்னாட்டு நீதிமன்றம் அமர்வில் இருந்த 17 நீதிபதிகள் ஒருமனதாக உத்தரவு பிறப்பித்தனர். ரோஹிஞ்சாக்கள் அபாய நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த உத்தரவை எவ்வாறு அமல் செய்தார்கள் என்பது குறித்து 4 மாதங்களுக்குள் மியான்மர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி அப்துல் கவி அகமத் யூசுப் தெரிவித்தார். பன்னாட்டு அளவில் ஆங் சான் சூச்சிக்கு இருந்த சிறிய அளவு மரியாதையையும் பன்னாட்டு நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு அழித்துவிட்டது. நெதர்லாந்தின் தி ஹேக்கில் உள்ள பன்னாட்டு நீதிமன்றத்துக்கு சென்று நேரில் ஆஜராக வேண்டும் என்ற தேவை இருக்கவில்லை. எனினும் அவரே நேரில் செல்ல வேண்டும் என்ற முடிவை எடுத்தார். எந்த கும்பல் கொலையும் பாலியல் வல்லுறவும் கலவரமும் நடைபெறவில்லை என்று வாதிட்டார். இதுவரை பன்னாட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மியான்மர் பின்பற்றியுள்ளது. இனப்படுகொலை தடுக்க அவசர நடவடிக்கைகள் தேவை என்ற உத்தரவும் பின்பற்றப்படுமா? மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான குழுக்கள் மற்றும் ஐநா விசாரணை அதிகாரிகள் கூறிய ஆதாரமற்ற விவரிப்புகளை புறக்கணிக்கும் திறன் பன்னாட்டு நீதிமன்றத்துக்கு உள்ளதா என்று பிரிட்டன் செய்தித்தாள் ஒன்றில் எழுதிய ஆங் சான் சூச்சி கேள்வி எழுப்பியுள்ளார். தொடக்கத்தில் ஐநாவின் நீதிமன்றத்துடன் தொடர்பில் இருந்த ஆங் சான் சூச்சி தற்போது பின்வாங்குவாரா என்பது கேள்விக்குரியே. ஹைட்ராக்சி குளோரோக்வைன் என்ற மலேரிய தடுப்பு மருந்தை கொரோனா வைரஸ் தொற்றுக்கான சிகிச்சைக்கு பயன்படுத்துவதை அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாடு நிர்வாகம் நிறுத்தியுள்ளது. கொரோனா வைரசுக்கு எதிரான இந்த மருந்து செயல்படவில்லை என்பது சமீபத்திய சோதனையில் தெரிய வந்துள்ளது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. முன்னதாக ஹைட்ராக்சி குளோரோக்வைன் மருந்து ஆட்டத்தையே மாற்றப்போகிறது என்று குறிப்பிட்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப் கோவிட் சிகிச்சைக்கு அதை பயன்படுத்த ஊக்கப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் குறித்த அச்சம் காரணமாக அடுத்த ஆண்டு நடக்க உள்ள ஆஸ்கர் விருது வழங்கும் விழா 2 மாதங்கள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்கர் விழா 2021 பிப்ரவரி 28 நடக்க இருந்தது, ஆனால் தற்போது ஏப்ரல் 25 தள்ளி வைத்துள்ளனர். அதேபோல பிரிட்டிஷ் திரைப்பட விருது விழாவும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 11 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2020 வெளிவர இருந்த பல திரைப்படங்கள் கொரோனா பெருந்தொற்று காரணமாக வரவில்லை. இதற்கு முன்பு 3 முறை மட்டுமே ஆஸ்கர் விழா தள்ளி வைக்கப்பட்டது. 1938 லாஸ் ஏஞ்சல்ஸ் வெள்ளத்தின் போதும், 1968 மார்ட்டின் லூத்தர் கிங் கொல்லப்பட்ட போதும், 1981 அதிபர் ரொனால்டு ரீகனை கொல்ல நடந்த முயற்சியின் போது மட்டுமே ஆஸ்கர் விழா ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு ஆஸ்கர் விழா நேரடியாக நடக்குமா அல்லது இணைய வழியில் நடக்குமா என்பது இன்னும் தெரியவில்லை. கொழும்பு சுதந்திர சதுக்கம் பிரதேசத்தில் பகுதி நேர பத்தி எழுத்தாளரும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் முகாமையாளருமான ரஜீவ சயவீரவின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டது. சுதந்திர சதுக்க வளாகத்தின் மரமொன்றிற்கு கீழ் இருந்து இன்று காலை இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் காவல்துறை அதிகாரி ஜாலிய சேனரத்ன தெரிவிக்கின்றார்.
இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட சடலத்திற்கு அருகில் இருந்து துப்பாக்கி ஒன்றும் கடிதம் ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ரஜீவ சயவீர பெரும்பாலும் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயும் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக காவல் அதிகாரி ஜாலிய சேனரத்ன கூறுகின்றார். ரஜீவ ஜெயவீர உயிரிழப்பதற்கு முன்னர் தனது சகோதரருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாக நேற்றிரவு தனது சகோதரனுக்கு குறுஞ்செய்தி ஊடாக அவர் தெரிவித்துள்ளார். தனக்கு ஏற்பட்டுள்ள சுகையீனம் காரணமாகவே தான் இவ்வாறான தீர்மானம் ஒன்றை எட்டுவதாகவும் அதில் அவர் கூறியுள்ளார். அத்துடன் துப்பாக்கியை கொள்வனவு செய்வதற்காக தனது வங்கி கணக்கிலிருந்து பணத்தை மீள பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் கோவிட் 19 தொடர்பிலான ஜனாதிபதி செயலணிக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியை வைப்பில் இட்டுள்ளதாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ரஜீவ செயவீரவின் மனைவி வெளிநாட்டில் வாழ்ந்து வருகின்ற நிலையிலேயே இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாக அறிய முடிகின்றது. அறிவியல் செய்திகள். சோலோ என்று அழைக்கப்படும் யூரோப்பியன் சோலார் ஆர்பிட்டர் என்ற சூரிய சுற்றுவட்ட கலன் ஜூன் 15 தனது தற்போதைய சுற்றுவட்ட பாதையில் சூரியனுக்கு நெருக்கமான புள்ளியை அடைந்தது. சூரியனில் இருந்து 77 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த புள்ளி. கடந்த பிப்ரவரி மாதம் ஏவப்பட்ட இந்த சூரிய ஆராய்ச்சி கலன் நமது நட்சத்திரமான சூரியனின் இயக்க ஆற்றல் பண்புக்கான காரணம் என்ன என்று ஆராயும். வெள்ளி, புதன் ஆகிய இரு கோள்களின் சுற்றுவட்ட பாதைக்கு நடுவில் இருக்கிறது தற்போது சோலோ கலன் அடைந்திருக்கிற புள்ளி. இன்னும் சில ஆண்டுகளில் சோலோ விண்கலம் சூரியனை இன்னும் நெருங்கி சென்று ஆராயும். சில நேரங்களில் சூரியனிடம் இருந்து 43 மில்லியன் கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்துக்குள் சோலோ செல்லும். தற்போது சோலோ சென்று சேர்ந்திருக்கிற தூரத்தை வைத்து பார்க்கும்போது இதைவிட சூரியனை நெருங்கி சென்று ஆராய்ந்தவை மரினர் 10, ஹீலியோஸ் 1 மற்றும் 2, மெசஞ்சர், பார்க்கர் சோலார் புரோப் ஆகிய விண்கலன்களே. சூரியனில் இருந்து சுமார் 149 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் பூமியின் சுற்றுப்பாதை உள்ளது என்பதை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் உருவாக்கிய இந்த சோலோ விண்கலத்தின் பாகங்கள் பிரிட்டனில் உள்ள ஏரோஸ்பேஸ் கம்பெனியான ஏர்பஸ் நிறுவனத்தில் ஒன்றாக பொருத்தப்பட்டன. சோலோ விண்கலத்தை விண்ணில் ஏவியதில் இருந்து 4 மாதங்கள் இதன் பல்வேறு கருவிகளை சரிபார்ப்பதற்கே செலவிடப்பட்டன. விண்கலத்தின் பொறி அமைவுகள் சரியாக இயங்குகின்றனவா என்று சோதிக்கும் பொறியாளர்கள் இந்த விண்கலனில் பொருத்தப்பட்ட 10 அறிவியல் கருவிகளை செயல்படுத்தி பார்க்கிறார்கள். விண்கலன் முழுவீச்சில் சோதனை மேற்கொள்வதற்கு மேலும் ஓராண்டு ஆகிவிடும். ஆனால் சோலோ விண்கலனின் மேக்னட்டோமீட்டர் எனப்படும் காந்த விசைமானி செயல்படத் தொடங்கிவிட்டது. விண்கலத்தின் பின்பகுதியில் இருக்கும் இந்த மானி சூரிய காற்றில் பொதிந்திருக்கும் காந்த புலனை உணர்ந்து அறியும். ஆங்கிலத்தில் சோலார் விண்ட் என்று அழைக்கப்படும் சூரிய காற்று சூரியனில் இருந்து வெளியேறி விலகிச் செல்லும் மின்னேற்றம் பெற்ற துகள்களின் ஓட்டம் ஆகும். வாய்ப்பிருந்தால் இந்த விண்கலன் திரும்பி புதனை நோக்கி செல்லும்போது புவியின் வழியாக செல்லும். பிறகு சோலோ விண்கலனுக்கான முக்கிய நிகழ்வு வெள்ளிக்கு அருகே பறந்து செல்வதாக இருக்கும். அப்போது வெள்ளியின் மேற்பரப்பில் 5 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை இந்த விண்கலன் நோக்கும். உலகளவில் பருவநிலை மாற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர அனைவரும் ஒன்றிணைப்பது போல இயற்கை வளங்களை பாதுகாக்கும் கொள்கைக்காகவும் ஒன்றிணையம் தேவை ஏற்பட்டுள்ளதாக நிருபர்கள் கூறுகின்றனர். உலகில் சுமார் 10 லட்சம் இனங்கள் முழுமையாக அழியும் அபாயத்தில் இருப்பதாக கடந்த ஆண்டு வெளிவந்த ஐநா அறிக்கை குறிப்பிடுகிறது. இயற்கை மற்றும் மனிதர்களுக்கு இடையான சமநிலையின் முக்கியத்துவத்தை கொரோனா வைரஸ் தொற்று உணர்த்தியிருக்கிறது. வன விலங்குகளை வேட்டையாடுவது, வர்த்தகம் செய்வது போன்ற மனித செயல்பாடுகளால் புதிய தொற்று நோய்கள் பரவும் அபாயம் குறித்து விஞ்ஞானிகள் ஏற்கனவே எச்சரித்துள்ளனர். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற இலக்கை அடைவது என்பது மனிதர்கள் மற்றும் இந்த பூமியில் வாழும் பிற உயிர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே ஆகும் என்கிறார் லண்டனைச் சேர்ந்த பேராசிரியர் ஜார்ஜியா மீஸ். உலகளவில் பரவி வரும் பெருந்தொற்று காரணமாக இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். ஏற்கனவே மனிதர்களால் 500க்கும் மேற்பட்ட பாலூட்டிகள், பறவைகள் மற்றும் பல விலங்கினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. தற்போது உலகளவில் 6ஆம் கட்டமாக இன இழப்பு நடைபெற துவங்கிவிட்டதற்கான ஆதாரம் இது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இது பல வகையான செடிகள், விலங்குகள், கடல் மற்றும் நிலத்தில் வாழும் புஞ்சைகளுக்கும் பொருந்தும். பல்லுயிர்களை பாதுகாக்க 2020ஆம் ஆண்டு மிகவும் முக்கியமான ஆண்டாக கருதப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.